Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க 7 days rose plant பத்தி தான் டீடைலா பார்க்க போறீங்க. இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் friends. நீங்க இப்ப பார்க்க போற 7 days rose plant நான் நர்சலண்ட் வாங்கி 2 to 3 months தான் ஆகும். நான் நர்சலண்ட் வாங்கும்போது இது வந்து ஹெல்தியாவே இல்ல. ரெண்டே ரெண்டு பிரான்ச் இருந்துச்சு. அது ஒரு பிரான்ச்ல தான் ஒரு फ्लावर இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 60 ரூபீஸ் நான் நர்சலண்ட் வாங்கும்போது. எங்கட்ட இந்த 7 days rose plant கலெக்ஷன் இல்லன்னு கண்டிப்பா வாங்கி ஆகணும்னு வாங்குனேன். அப்ப அது வாங்குறது ட்ரிப்ஸ் அட்டாக் ஜாஸ்தியா இருந்து அந்த பிளான்ல எப்படியா பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி அதை ரெடி பண்ணி எடுத்துலாம்னு வாங்குறேன் ஆனா ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அத பூ பூக்க வைக்கிறதுக்கு ஏன்னா இது வந்து டைரக்ட் சன்லைட்ல வச்சிருந்தேன் ஓவர் முட்டு வரும்போது அது வந்து கருகி கருகி அப்படி பூ பூக்காமலே போகும் நீங்க நர்சலண்ட் வாங்கிட்டு வர 7 days rose plant கண்டினியூஸா பூ பூக்கணும்னா நான் இப்ப சொல்ல போற டிப்ஸா 1 by 1 ஃபாலோ பண்ணாலே போதும் फ्रेंड्स ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் பாட்டோட சைஸ் செலக்ட் பண்றது 7 days rose plantங்கறது நல்ல படர்ந்து பூக்க கூடிய ரோஜா செடி இன்கேஸ் உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு வைக்க முடியும்னா கீழே நடுங்க ஏன்னா அது நல்ல படர்ந்து பூக்கும் நாட் ரோஜா மாதிரி இல்ல பாட்டோட சைஸ் பெரிய சைஸா எடுத்து அதுல வந்து பிளான்ட் நடுங்க फ्रेंड्स ஏன்னா நிறைய மண் கலவை எல்லாம் போட்டு நட்டாதான் பிளான்ட் வந்து நல்ல ஹெல்தியா நல்ல படர்ந்து நிறைய மல்டிபிள் பிரான்சஸோட கண்டினியூஸா பூ பூத்துட்டே இருக்கும் அடுத்த ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு மண் கலவையில செடியை நடுறது பாட்டி மிக்ஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் செடி வந்து கண்டினியூஸா பூ பூத்துட்டே இருக்கும் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரும் ஈஸியா வந்து செடி வந்து அப்சர்ப் பண்ணிக்கும் பாட்டி மிக்ஸ் நல்லா டைட்டா இருந்துச்சுன்னா நீங்க தண்ணி விட்டா கூட டக்குன்னு ட்ரைனேஜ் ஹோல் மூலமா வெளியில போயிடும் எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ பாட்டி மிக்ஸ் ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கணும் என்னுடைய யூடியூப் சேனல்ல 3 வீடியோ போட்டிருக்கேன் பாட்டி மிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் ஸோ அதில் ஒரு வீடியோவை நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் என்ன மாதிரி பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி நான் ரோஸ் பிளான் நடுறேன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க 7 days ரோஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் உங்கள் ரோஜா செடிக்கு வச்சுருக்க மண் கலவை நீங்கள் உங்கள் கையால் எடுத்து இப்படி போட்டால் தனித்தனியாக இந்த மாதிரி விழணும் ஸோ இதை தான் நான் சொன்னேன் சாஃப்டாக இருக்கணும்னு பாட்டி மிக்ஸு அடுத்ததாக சன்லைட் பற்றி பார்க்கலாம் சன்லைட் வந்து 2 to 3 ஹவர்ஸ் டைரக்ட் சன்லைட் இருந்தாலே போதும் ஜாஸ்தியாக சன்லைட் இருந்துச்சுன்னா செடியோட முட்டு வந்து கருகி கருகி போகுது ஸோ வந்து ஃபஸ்ட்டில் நான் பண்ண தப்பு அப்படி தான் டைரக்ட் சன்லைட்டில் வச்சுருந்தேன் செடி பூக்கவே இல்லை சின்ன சின்னதாக முட்டு வரும் அது வந்து கருகி கருகி போகும் அப்புறமா நான் அதை டைரக்ட் சன்லைட்டு கம்மியான ஹவர்ஸ் படுற பிளேஸில் வச்சேன் செடி சூப்பராக வந்துச்சு இப்போ இந்த 7 days ரோஸ் பிளான்ட் பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த 7 days ரோஸ் பிளான்ட்டை சைனாவில் ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஓல்டு டீ ரோஸ் குரூப்பை சேர்ந்தது நம்ம ரோஸ் பிளான்ட் நிறைய கிளாஸிஃபிகேஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க அதெல்லாம் பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை இந்த ரோஸ் பிளான்ட்டை வந்து ஏன் 7 days ரோஸ் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ரோஜா செடி பூ பூத்து ஒரு பூ 7 நாளும் வாடாமல் அப்படியே நிற்கும் அதனால தான் இதை 7 days ரோஸ் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ரோஸ் பிளான்ட்டோட பெட்டல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அடுக்கடுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்குன்னு இதோடைய பெட்டல்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ரியலாக பார்க்கும்போது ஸோ எந்த நர்சரியில் நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த 7 days ரோஸ் பிளான்ட் கலெக்ஷன் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக பூ பூத்துட்டே இருக்கும் இந்த ரோஸ் பிளான்ட்டோடைய ஃப்ளவரோடைய கலரை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது லைட் பேபி பிங்க் கலர்லையும் இருக்கும் சாண்டல் கலர்லையும் இருக்கும் இந்த ரோஜா செடிக்கு எல்லா ரோஜா செடிக்கும் கொடுக்குற மாதிரி தான் பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் ஃபெர்டிலைசர் நான் கொடுத்தேன் இந்த ரோஜா செடி நான் வாங்கும்போது அன்ஹெல்த்தியாக இருந்ததுனால ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் ஃபஸ்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் முட்டையோட நல்லா வந்து வெயிலில் காய வச்சு க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை தான் அப்படியே நான் மேலே போட்டிருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாயில் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக மாறிச்சு அப்புறம் கவுண்டாங் யூஸ் பண்ணேன் அப்புறம் பெஸ்டிசைடாக வந்து நீம் பவுடர் யூஸ் பண்ணேன் ஆக்டோ ஸ்ப்ரே பண்ணுவேன் நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் உங்கள் 7 days ரோஸ் பிளான்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ரோஸ் ஃப்ளவர்ஸ் உங்கள் வீட்லேயும் பூக்கணுன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி கண்டினியூஸாக பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக உங்கள் வீட்டில் ரோஸ் ஃப்ளவர் பூத்து குலுங்கும் என்னோடய யூடியூப் சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் என்னுடைய ஷார்ட் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்